உதவி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தா நீங்க பாத்தீங்களா ஒரு இளைஞர் வந்து அரசியல்ல மேல மேல பதவிகளுக்கு குயிக்கா வந்து நிகழ்ச்சியார் இளைஞருக்கு வருகின்றது நீங்க அதை விட்டு புட்டு நாங்க ஒரே குடும்பத்துக்கு அந்த பதவியா அப்படின்னு வந்து குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது அன்பில் மகேஷ்க்கு துணை முதல்வர் கொடுப்பாங்களா தங்கம் தென்னரசு இல்ல மனோ தங்கராஜ் இவங்களுக்கு எல்லாம் துணை முதல்வர் கொடுப்பாங்களா நீங்களே சிரிங்க இது யாருக்குன்ற கொஸ்டின் கிடையாது துணை முதல்வர் பதவி அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எப்போ கொடுப்பாங்கோ அப்படின்றது தான் கேள்வி திருச்சி சூரியா பேச்சுக்கு எப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் உள்ள இருக்கிற சுப்பிரமணியன் சாமி பேச்சுக்கே அவங்க ஃபுல் நினைக்கல அதுக்கு யார் ஒன்னா என்ன ஒன்னா பேசிட்டு போகலாங்க கருத்து சுதந்திரங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு உண்மையா ஒரு சுதந்திரம் குத்து ஒரு கட்சி நடந்துக்குது அது உங்களுக்கு பிடிக்கலையா மாசம் அறுநூறு கோடி ரூபா அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் எந்த கவுண்டரும் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் பேச மாட்டாங்க சுட்டு முட்டு எதுவும் இருக்காது கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகு அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணா தெரிது இல்லை அப்புறம் ஏன் கூட இருந்தேன் ஏ திமுக கூட பார்த்தீங்கன்னா பண்டார பரதேசிகள் அப்படின்னு பாஜகவை சொல்லிக்கிறாங்க போய் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்கல்ல அமைச்சர் பதவியோட உட்காந்து உக்காந்துக்கிறாங்கல்ல இல்லாட்டா அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு போய் நேருங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இங்கே யாருமே இந்த அத்தன்டிசிட்டி வெரைசிட்டி இதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் ஜி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆஹா ஜெயகார்த்தி பார்க்குறீங்க சார் துபாய் போயிட்டு வந்தாங்க லூலு மால் மட்டும்தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்புறம் ஸ்பெயின் கூட போயிட்டு வந்தார்ல அங்கேருந்து என்ன வந்தது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன் நான்லாம் வந்து குறை சொல்லலை ஹரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா இப்போ நீங்க கேட்டிங்களே அமெரிக்கா போ போறாரே போயிட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு இங்க ரெண்டு போனதுக்கும் என்ன வந்ததுன்னு தெரிஞ்சா நான் அந்த பதில் சொல்லியிருப்பேன் தான் என்னால் சொல்ல முடியல அமெரிக்கா போனா என்ன வரும் அப்படின்னு இந்த இங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட் ஒன்று நடத்தினாங்க தெரியுமா அதுல கூட இத்தனை ஆயிரம் கோடி அப்படின்லாம் சொன்னாங்க அண்டு சமீபத்துல ஒரு செய்தி வந்திருந்தது அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த கம்பெனிகள் ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை வேலை வாய்ப்பு இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகள்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாமே எம்எஸ்எம்பி இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இல்லையா அவங்க தான் ஆரம்பித்தா மாதிரி அந்த செய்தியில் நான் பார்த்தேங்க ஏதோ பிக் டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த ஏதோ ஒரு தாய்லாந்துலேருந்து ஏதோ ஒரு கம்பெனி ஈவி ஆரம்பிக்க போகிறாங்க அது இன்னும் அப்படி போயிட்டுருக்கு போல இருக்குது மற்றபடி இந்த இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சிறு குறு சிறு குறுன்னு அநேகமாக நம்ம ஊரில் இருக்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அமெரிக்காலேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாம் சிறு குறு இங்கே வருவாங்களா எனக்கு தெரியல திமுகவோட இளைஞர் அணி கூட்டத்தில் துணை முதல்வர் பதவி உதயநிதி அவர்கள் தரேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது ஆனால் அதில் அந்த கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் பேசும்போது எனக்கு துணை முதல்வர் பதவியை கொடுப்பது ஒரு வதந்தி இதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அதே செய்தியாளர் சந்திப்பில் இதுவும் வந்த தகவல் தான் செய்தியாளர் சந்திப்பில் துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் கேட்கணும் அவர் தான் இது குறித்து முத முடிவு எடுப்பார் அப்படின்னு அவர் சொன்னதாக தகவல் வருது இது நம்ம எப்படி பார்த்து அவர் என்ன சொல்ல வரார் எனக்கு மேலே பல தலைவர்கள் சீனியர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு கூட இவர் பேசினது தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது கரெக்டு அந்த முதல்வர் பதவி கொடுக்கணுமா வேண்டாமா துணை முதல்வர் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் அவர்கள் தான் மற்றபடி நீங்கள் தீர்மானம் போடுறதோ இல்லை ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து திடீர்னு அன்பில் மகேஷ் அவர்கள் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போக அவர் வந்து இது மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல அது அப்பப்போ இந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்பப்போ ஏதாவது ஒன்று இது பண்ண மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மாறிவிடும் முதல்வர் நினச்சா யாருக்கு ஒன்றா எந்த பதவி ஒன்றா கொடுக்கலாம் அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது கட்சியில் இருக்கவங்க ஒன்றா கேட்கலாம் அண்ணாங்க இவ்வளோ சீனியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அண்ணா அவர்களோடு அரசியல் பண்ணவர் நீங்கள் அவருக்கெல்லாம் கொடுக்காம அப்படின்னா அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது அவருக்கு வயசாகிடுச்சு இல்லை அடுத்த தலைமுறை இப்போ எம்பி ஆகிட்டாங்கல்ல அவர் மகன் தானே எம்பி ஆகிறாரு வேலூரில் அதனால் இந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இதைத்தானே நம்ம எல்லோரும் சொல்லிட்டு அப்போ வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தா எல்லாம் சந்தோஷப்படணும் பார்த்தீங்களா ஒரு இளைஞர் வந்து அரசியலில் மேலே மேல பதவிகளுக்கு குயிக்காக வந்து நிகிறார் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் எனக்கு பதவியே வானான்னு சொன்னார் அவரு பாருங்க அது எந்த அளவுக்கு நீங்க பதவி வாணாம் வானா அப்படின்னு இப்படி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உங்க பின்னாடியே வருது இல்லையா பதவி மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாத ஒருவருக்கு இப்படி பதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன இளைஞருக்கு வருகின்றது நீ அதை விட்டு புட்டு நாங்கள் ஒரே குடும்பத்துக்கு அந்த பதவியா அப்படின்லாம் வந்து குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது அவர் இளைஞர் அப்படி பார்க்கணும் அவர் வந்து தமிழகத்தின் சொத்து நீங்க ஏன் வந்து தனியாக வந்து அந்த குடும்பம் அப்படின்னு பார்க்குறீங்க கழகம்தான் குடும்பம் குடும்பம்தான் கழகம் இது கூட புரியலைன்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு அரசியல் இருக்கீங்க இல்லை துணை முதல்வர் பதவி பொறுப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் முதல்வர் தான் முதி முடிவு செய்ய வேண்டும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா இது குறித்து அவங்களுக்குள்ள ஏதாவது விரிசல் ஏதாவது இருக்கிறத எது ஒன்றும் இருக்கிறதா தெரியுதா சார் இல்லை யாருக்கு அப்படின்ற கொஸ்டினே இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியலங்க எப்போ அப்படின்றது தான் கொஸ்டின் இப்போ அன்பில் மகேஷுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்களா இல்லை வந்து தங்கம் தென்னரசு இல்லை மனோ தங்கராஜ் இவங்களுக்குலாம் யாருக்காவது துணை முதல்வர் கொடுப்பாங்களா ஏங்க நீங்களே சிரிக்கிறீங்க இல்லை கட்சியில யாராவது இந்த மாதிரி யோசிப்பாங்களா இவங்கள யாருக்கு துணை முதல்வர் அதனால இது யாருக்குன்ற என்ற கொஸ்டின் கிடையாது துணை முதல்வர் பதவி அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எப்போ கொடுப்பாங்கோ அப்படின்றதுதான் கேள்வி சரி ரைட்டு என்ன சொல்வது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கம்மியாகதானே இருக்குது அதனால் அதுக்குள்ளே கொடுத்துறது நல்லது அவருக்கும் வந்து இந்த ட்ரைனிங் வேணும் இல்லையா அரசியலே வேணான்னு சொன்ன நீங்க வந்து அதுவும் சினிமாவெல்லாம் தியாகம் மட்டு பார்க்கணும் சினிமாவில் நடிச்சிருந்தா வருஷம் நடிச்சிருக்கலாம் எத்தனை கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அந்த தானே அவர் இங்க வந்துக்கிறாரு இங்க நடிக்கிறாரான்னு கேட்காதீங்க அவர் வந்து உண்மையா தான் சொன்னாரு எனக்கு வந்து பதவி வேணான்ட்டு அந்த இப்போ தான் தீர்மானம் போட்டதா நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவளை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க தான் அவர் வந்துக்கிறாரு சோ எப்போ அதுதான் கொஸ்டின் அதுதான் அந்த எப்போன்றது டிலே ஆகுது என்ன காரணம் சார் துணை முதல் பதிவு ஓராண்டு கழகம் போய் பேசப்பட்டதாக வருது கண்டி ஏன் டிலே ஆகுது இவரும் மறுக்கிறாரு என்ன நடக்குது ஏன் நானும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே சொல்கிறேன் இது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் கிட்டே கேட்கக்கூடாது நீங்களாம் போய் சொல்லுங்கள் ஏங்க வந்து நீங்கள் ஒன்றும் அவருக்கு அந்த பதவி கொடுக்கல பாருங்க எத்தனை பேர் காத்து நிற்கிறாங்க அவருக்கு அந்த பதவி கொடுக்கணும் அவர் எந்த முதல் துணை முதல்வராக பார்க்க வேண்டும் எத்தனை பேர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒருவேளை சீக்கிரம் கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தமிழகத்துக்கு ஆறு முறை மோடி அவர்கள் வந்தும் பிஜேபி இங்கே பின்னாடி தான் சந்திச்சுக்குது மக்கள் அவர்கள் கறி தான் பூசிறாங்க ஒரு ஏமற்றை தான் மக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை சொல்லியிருக்காரு பிரதமர் ஆறு தடவை வந்ததாக சொல்கிறீங்க நம்ம சகாபு பினரவி விஜயன் இருக்கார்ல அவர் கேரளத்திலே தான் இருக்கார் இந்த அமெரிக்கா எங்கேயோ ட்ரீட்மெண்ட் போனார்ன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் அது என்னோ கேரளாவோடைய ஹெல்த் மாடல் வந்து அவ்வளோ உலகத்திலேயே சிறந்த மாடல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனாலும் அமைச்சர்கள் முதலமைச்சர்னு வரும்போது அவங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை நம்ப மாட்டேறாங்க போல இருக்குது சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் ஆனால் சகாவு கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து முதலாளித்துவ நாட்டில் தான் போய் வைத்தியம் பார்த்துக்கணுமா ஏன் ஒரு சீனா இருக்குது கியூபா இருக்குது அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாதா சரி அது அவருடைய பர்சனல் சாய்ஸ் அதை விட்டுடுவோம் கேரளாலயே தானே இருந்தாரு ஒத்த சீட்டு எத்தனை ஜெயிச்சாங்க ஒரே தான் ஜெயிச்சாங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்போ வந்து கரியை பூசி விட்டார்கள் சகாவு பினரகி விஜயன் மோதுகள் அப்படின்னு சொல்வாரு அவரு சொல்ல போனாங்க பாஜக கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிச்சு தெரியுமா அப்ப அங்க டோலர்களும் பாஜகவும் ஈக்குவல்னு சொல்லாமா ரெண்டு பேரும் ஒத்த சீட்டு தானே அதுக்கு மேல கிடையாது இல்ல அப்புறம் என்ன நீ நானும் ஒன்னுன்னு பாட வேண்டியதுதான் அப்ப அங்கேயும் கறி பூசினார்கள் ஒத்துக்கினாங்க நான் ஏத்துக்கிறேன் அதே மாதிரி குஜராத் அங்க காங்கிரஸ் ஒத்த சீட்ல ஜெயிச்சுக்குதுங்க அங்கேயும் ராகுல் காந்தி போராம இருந்திருப்பாரா அப்ப அவர் மூஞ்சில அங்க கரியை பூசிட்டாங்கோ அப்படின்னு குஜராத் மக்கள் பூசிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா மேற்கு வங்காளம் எடுத்துக்காங்க அது அதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரே தோத்து புட்டாரு திரிணாமுல் காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிச்சிருக்குது அப்ப அங்கேயும் வந்து காங்கிரஸ் முகத்தில் கரியை பூசி விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுகா வாஷ் அவுட்டுங்க அங்கேயும் தானே நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாரு ஸோ அங்கேயும் கறிப்பூசி விட்டார்கள் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தமிழகத்து மக்கள் கறிப்பூசி விட்டார்கள் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டோம்னு சொன்னால் அப்போ இது வெறும் ஜோக்கு அவ்வளோதான் திருச்சி சூர்யா கட்சிலேருந்து வெளியேற்ற வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணாமலையை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து கட்சியிலேருந்து எந்த ரீதியான தகவலும் கிடைக்கல ஒரு தாக்குதலும் நடக்கல அதாவது கருத்து ரீதியாக மறுப்பு எதுவும் வரலை இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவதுங்க இவராது கட்சியிலேருந்து வெளில பிறகு வந்த பிறகு பேசி நிற்கிறாருங்க சுப்பிரமணியன் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா எஸ்வி சேகர் ஒருத்தர் இருக்காரு அவரு கேட்டால் அவர் சொல்லுவாரு நான் வந்து கட்சியில் இருக்கிறதா நினச்சி நிற்கிறேன் ஆனால் இருக்கனா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று குழப்பம் ஆரம்பிச்சுக்கோங்களா உலக நாயகன் மாதிரி சுப்பிரமணியன் சாமி ஒன்று கட்சியில் தான் இருக்கார் எஸ்வி சேகர் அவர்களாவது அந்த நிலைமை வந்து ஒரே குழப்பமாக இருக்கு சுப்பிரமணியன் சாமி இன்றைக்கும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லின்னு இருப்பார் மோடி அவர்கள் மேலே அவர் என்ன சொன்னார் பாஜக ஜெயிக்கணும் ஆனால் மோடி ஜெயிக்க கூடாதுன்னு சொன்னார் சரியா அவரை வந்து இன்னி வரைக்கும் ஒரு சில பேர் கூட யோசிப்பாங்க என்னங்க கட்சிக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரி பேசின்னு இருக்கிறாரா அவரை நீங்கள் கட்சி விட்டு தூக்கக்கூடாத அப்படின்னு மாஷா காலை என்ன நினச்சிருக்காங்க தூக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆளு இல்லை சரிங்க அவர் என்னென்னோ சொல்லின்னு இருக்கிறாரு அது பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டாங்க என்னங்கப்பா இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அதே மாதிரி ஏன் எஸ்வி சேகர் அவர்கள் அவர் கூட தான் வந்து ஜூன் ஜூலையில் தூக்கிடுவாங்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருக்குமே வந்து பாஜக தரப்புலேருந்து இருந்து ஒன்னும் கவுண்டர் கொடுக்கல ஸோ அந்த மாதிரியே வந்து இதுக்கும் கவுண்டர் கொடுக்கல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நான் ஒன்று கேட்டேன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு யாராவது போய் கேட்டமா என்னங்க சவுக்கு சங்கர் வந்து இவ்வளவு ஊழல்னு சொல்றாரு அந்த தரப்புலேருந்து இருந்து யாருமே பதில் கொடுக்கலையே திருப்பி தாக்குதல்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க தாக்குதல் பண்றேன்னு உள்ள போட்டாங்க இப்போ என்ன தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருக்குது உள்ள போடுன்னு சொல்கிறதுக்கு அப்படியே ஆட்சியில் இருந்தாலும் பாஜக செய்ய மாட்டாங்க அவங்க வந்து மிக்சர் தான் முக்கியமாக இருப்பாங்க ஸோ பாஜக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இவங்க சொல்லுவாங்க பாஜக கருத்துரிமையை நெசுக்குகிறது பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்குகிறது அப்படின்னு ஆனால் கேஸு போடுறது அரெஸ்ட் பண்ணுறது அண்டு கோர்ட்டில் போயிட்டு ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறது வாங்கி கட்டிக்கிறாங்கல்ல பார்க்குறோம்ல இதெல்லாம் வந்து இந்த திமுக புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க நிறைய செய்வாங்க ஆனா பாஜக மேலே மட்டும் குறை சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எதிராக ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக அதிகமாக கேஸ் போட்டது யார் ஜெயில அரஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு காங்கிரஸ் திமுக இவங்க தான் இருப்பாங்க ஆனா இவங்க அங்க கை காமிச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா அதுக்கெல்லாம் வந்து ஏன் பதில் சொல்ல அப்படின்னா நீங்கள் அவரோட வீடியோலாம் நிறைய பாக்கணும் லேட்டஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி இந்த குடியாத்தமில் ஒரு திமுக நிர்வாகி அவர் வந்து ஏதோ அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மேலே ஏதோ பேசினார் போல இருக்கு அறுபதாயிரம் கோடி ஏதோ சொல்லியிருந்தார் போல இருக்கு அதை இவர் சொல்லியிருந்தார் வீடியோவில் கரெக்டா மாதம் அறுநூறு கோடி ரூபா அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் எந்த கவுண்டரும் வரலையா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அங்குக்கு கவுண்டர் கொடுத்து இப்போ நீங்கள் இதுக்கு கேட்கலாம் அதுக்கும் கொடுக்கல இதுக்கும் கொடுக்கல அப்படின்னா அப்போ உண்மை இதுதான் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அறுநூறு கோடி கூட உண்மையா அறுபதாயிரம் கோடி உண்மையா அதை உண்மைன்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இதையும் உண்மைன்னு எடுத்துக்கீங்க இல்ல அது பொய்னு சொன்னீங்கன்னா இதுவும் பொய்னு சொல்றீங்க அது என்ன வந்து ஒண்ணு உண்மை ஒண்ணு பொய் அப்படின்னா இது நல்ல டுபா ஒரு வேலையா இருக்குது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்காங்க இல்ல எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுங்க எப்படி சௌகரியம் இல்ல தொடர்ந்து பிஜேபி இருந்து வெளியேறிய இந்த திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா பேச்சுக்கு ஃபுல் ஷாப் எப்போ வைக்கப்படுங்க சார் அதுக்கு என்ன பண்ண முடியும் உள்ளே இருக்கிற சுப்பிரமணியன் சாமி பேச்சுக்கே அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கல உள்ளையா வெளியா உள்ள வெளியா உள்ள வெளியா உள்ள வெளியேன்னு தெரியாமல் இருக்க எஸ் சேகர் பேச்சுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அவங்க நினைக்கல அது யார் ஒன்றா என்ன ஒன்றா பேசிட்டு போகலாங்க கருத்து சுதந்திரங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு உண்மையாக ஒரு சுதந்திரம் குத்து ஒரு கட்சி நடந்துக்குது அது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை ஒரு வெளியேற்றப்பட்ட விரக்தியில் பேசாத நம்ம எடுத்துக்கலாமா இல்லை பின்னாடி ஒரு யாரோ இயக்குறாங்க பேச சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது ஒண்ணு ஒரு காமெடி இருக்கு இருக்கும்போது நம்ம எதையும் பேச மாட்டேங்கிறோம் வெளியில வந்த பிறகு நான் இவரும் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வைகோ அவர்கள் இருந்து ஏராளமான பேர் அது ஏங்க உள்ள இருக்கும்போது அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டுதா இல்ல வந்து அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை அப்படியே நம்ம வந்து மனசுக்குள்ள போட்டு புதைந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெளில வந்த பிறகு அப்படியே ஈவன் கூட்டணி கட்சிகள் கூட கூட்டணி ஒன்றும் பேச மாட்டாங்க சுட்டு முட்டு எதுவும் இருக்காது கூட்டணி விட்டு வெள்ள வந்த பிறகு அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி தெரியுதுல்ல அப்புறம் ஏன் கூட ஏ இருந்தா கூட பண்டார பரதேசிகள் அப்படின்னு பாஜகவை சொல்லிக்கிறாங்க போய் கூட்டணி சேர்ந்து அமைச்சர் பதவியோட அதுக்கப்புறம் இப்ப வெளில வந்த பிறகு நாங்கள் பாஜகவை கால்பதிக்க விட மாட்டோம் ஏங்க அவங்கள வந்து வந்து சீட்டெல்லாம் எல்லாம் கூட்டணியில இருந்து மந்திரி சபையெல்லாம் கூட இருந்து போட்டு இப்ப இந்த மாதிரி பேசுறீங்களே நான் நினைக்கிறேன் பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு அந்த போட்டோவெல்லாம் எடுத்து போடணும் வாஜ்பாய் அவர்களை பத்தி இவங்க என்ன பேசினாங்க திமுக வந்து தலைவர் அவர்கள் அவங்க வந்து பா பாஜக ஆட்சியை பற்றி என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மலரும் நினைவு மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஸோ இவர் சொன்னாரா அவர் சொன்னாரா யார் ஒன்று இது ஒன்று சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடணும் அப்படின்னா ஏன்னா மற்ற கட்சிகள் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்களா பாஜக அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் அது வந்து நிஜம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கேட்டீங்கல்ல அப்போ அதெல்லாம் நிஜமா அப்படின்னு இந்த சட்டம் ஒழுங்க பிரச்சனை அப்போ தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அவர் நான் ஆதாரம்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு அப்போ நேராக போயிட்டு சரிங்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அண்ணாமலை வந்து எத்தனை ஆயிரம் கோடி வாங்கிக்கிறாரா ஆதாரம் கொடுங்க தா இப்போவே நாங்கள் பிடிச்சி உள்ளே போடுறோம் செய்ய வேண்டியது தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்புறம் அந்த அறநூறு கோடி அந்த மணல் அதெல்லாமும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அது நிஜமாக இருக்காது இல்லையா

நூறு கோடி ரூபா சொத்து வாங்கியிருக்கார் அப்படின்னு இன்னொரு சேனல்ல பேசிட்டே போகலாம் ஆனால் நீங்க வந்து கேட்காதிங்க ஒரு நூறு கோடி வானா அதுல ஒரு கோடியாவது என் கண்ணில் காமிச்சு அப்படின்னு கேட்டா கூட என்கிட்ட கொடுக்க முடியாதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக தான் அரியரன் அண்ணாமலை தலைவர் பதவியில் நீடிப்பாரா இல்ல மாற்றப்படுவாரா ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் சமீபத்தில் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த சந்தேகம் ஏற அதுங்க சமீபத்தில் இல்லைங்க நீங்க பாருங்க போன வருஷமே பாத்தீங்கன்னா அதை ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் போட்டு சொல்லியிருந்தாங்க மே ஜூன் அப்படி இல்லை ஜூலை ஆகஸ்ட்டு இது வந்து எப்படின்னா அந்த காலேஜ் பசங்களை கேட்டால் தெரியும் செப்டம்பர் அதை விட்டால் மார்ச் அரியர்ஸ் எக்ஸாம் வேறு ஒன்றும் இல்லை அப்பா கேப்பார் எப்படா பாஸ் பண்ணுறேன் தோபா செப்டம்பரில் பாஸ் பண்ணிடுறான்ப்பா அது போனால் அதை மார்ச்சில்ப்பா இப்படியே சொல்லியிருந்தாங்க கரெக்ட் அதாவது பாஜகவில் வந்து மூணு வருஷம்தான் ஒரு பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்கலாம் அதனால் இப்போ வந்து பாஜகவில் அண்ணாமலை அவர்களை மாற்றுவார் அப்படின்றது சான்ஸே கிடையாது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தான் தலைவர் இஷ்டம் இருந்தா இருங்க அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல இல்ல அப்படியே மாற்றப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரோ மாற்றப்பட்டால் யார் தலைவர் பதவி வருவாங்க சார் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது மினிமம் கேரண்டின்னு சொல்லிட்டேன் அதுக்காக வந்து அந்த கேரண்டியை எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் சட்டம் கிடையாது தாராளமா வச்சுக்கலாம் உன்னச்சிருத்தாலே இவர்தான் ஏன் ஐம்பது வருஷமா எல்லாம் ஒருத்தரே கட்சி தலைவராக தலைவராயிருக்கிறதெல்லாம் பார்த்துப்புட்டு இங்க மட்டும் இன்னும் இங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தலையே அப்படின்னு கேட்டா நியாயமா அது இருந்துட்டு போட்டோமே என்னப்பா ஒரு சின்ன திருத்தம் இதனை வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமா ஒரு ரிலாக்ஸேஷன் கரெக்டாக இவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா யாரு கேட்க போறாங்க இல்ல நீங்க போறீங்களா

அவங்கள சமாளிக்கிறதுக்கே தனி திறமை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் தானே வெளில போறது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் நன்றி